हाई स्टूडेंट्स, नितीश मैथ्स क्लास 12 एक्सरसाइज 8.2 क्वेश्चन नंबर 4। अस्यूम दैट लॉग ई बेस 10 इक्वल टू 0.4343। फाइंड एन अप्रॉक्सिमेट वैल्यू ऑफ लॉग 1003 बेस 10। இப்போ இங்க ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக். ஸோ லெட் y ஈக்குவல் டு f ஆஃப் x ஈக்குவல் டு லாக் x பேஸ் 10, வேர் இங்கே எக்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1003. இப்போ x ஈக்குவல் டு 1003 எப்படி பிரிக்கலாம் நம்ம? 1003 அதில் இந்த dx த்ரீ, சரிங்களா? ஸோ 1003 நம்ம எப்படி பிரிப்போம்? லாக் 1000 + 3. ஸோ அங்கே எக்ஸ்ன்றது 1000 ஆகும், அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த டிஎக்ஸை 3 ஆகும் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியல் மெத்தடில் இதோட அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா y ஈக்குவல் டுன்னு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க. லாக் x பேஸ் 10, டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. dy பை dx ஈக்குவல் டு லாக் எக்ஸ்னாவே கண்ண முடியும் நம்ம 1/x சொல்லிடுவோம். ஆனால் இங்கே நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெறும் லாக் எக்ஸ் கொடுத்துருந்தா 1/x ஓகே, ஆனால் இந்த மாதிரி பேஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம லாக் எக்ஸ் பேஸ் ஏ அந்த டிஃப்ரென்சியேஷன் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? என்ன டிஃப்ரென்சியேஷன் ஃபார்ம்லா அது? லாக் எக்ஸ், அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் லாக் எக்ஸ் பேஸ் ஏ ஈக்குவல் டு லாக் இ பேஸ் ஏ பை எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம், சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணோம். இப்போ தேர்ஃபோர் இங்கே வந்து ஏக்கு பதில் 10 இருக்கு, அப்போ லாக் இ பேஸ் 10 பை எக்ஸ், அதாவது லாக் எக்ஸ்னா 1/x. அதுக்கப்புறம் ஞாபகம் வரலாம், இதை பார்த்து அப்படியே எழுதுறீங்களே, லாக் இ பேஸ் 10 அவ்வளோதான். இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது 1/x 1/x லாக் இ பேஸ் 10 ஓகே. இப்போ டிஒய் ஈக்குவல் டு லாக் இ பேஸ் 10/x இன்ட்டு டிஎக்ஸ், இந்த சைடு வந்துடும். இப்போ அங்கே இருக்கிற டிஎக்ஸு எக்ஸு எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. லாக் இ பேஸ் 10 வந்து 0.4343 கிவன், எக்ஸ்ன்றது நம்ம என்னவா எடுத்துக்கணுங்கிறோம் 1000, இன்ட்டு டிஎக்ஸ்ன்றது 3, ஓகேங்களா? இப்போ 3 மல்டிப்ளை பண்ணுறோம், 3 3 = 9, 3 4 = 12, ரிமைண்டர் 1, 3 3 = 9, 1 ஆட் பண்ணால் 10, ரிமைண்டர் 1, 3 4 = 12 + 1 = 13, 4 decimal, அப்போ பாயிண்ட் இங்கே வரும் பை 1000. ஸோ 1000 இதை டிவைட் பண்ணால் டிஒய் ஈக்குவல் டு 0. இந்த ஒரு 1 இந்த ஒரு 0 ஈக்குவேட் ஆகிடும், அப்போ பேலன்ஸு 2 0, தென் இருக்கிற நம்பர் ஃபுல்லாக அப்படியே 13029, ஓகேங்களா? சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், இந்த ஹோல் நம்பருக்கு இந்த ஒரு 0 டேலி ஆகிடுது, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த 2 0 போட்டுட்டு அப்படியே இருக்கிற நம்பர் ஃபுல்லாக எழுதிருங்க. இதுதான் வந்து நம்ம 1000 10 100 1000 டிவைட் பண்ணுற ஒரு ஈஸி மெத்தட். ஸோ இது ஃபைனலாக டிஒய் ஈக்குவல் டு இன்னும் கொஞ்சம் ரவுண்டப்பாக 0.001303 வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னது? டிஒய், அந்த டிஃப்ரென்ஷியல் டிஒய்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ நவ் நம்ம அந்த அப்ராக்சிமேட் வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ், ஏன்னா இங்கே இருக்கிற இந்த லாக் 1003 அப்படின்றது 1000 + 3 அப்படின்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா, அதுதான் இங்கே எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ்ன்றோம், ஓகே? 1003 அப்படின்றது 1000 + 3, ஸோ அதனால் இது எக்ஸ் பிளஸ் டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் டிஒய், ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இந்த ஃபங்க்ஷனை. ஸோ ஒய்ன்றது லாக் எக்ஸ் பேஸ் 10 பிளஸ் டிஒய், இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆன்சர் 0.001303. இப்போ எக்ஸ் பிளேஸில் 1000 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், லாக்
thousand base 10 plus 0.001303. இந்த 1000 எப்படி எழுதலாம்னா 10 கியூப் பேஸ் 10 பிளஸ் 0.001303. லாக் எம் ஃபவர் என் ரூலில் 3 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 3 லாக் 10 பேஸ் 10 பிளஸ் 0.001303. லாக் 10 பேஸ் 10னா 1, அப்போ இங்கே 3 மட்டும்தான். 3 × 1 ப்ளஸ் 0.001303. இப்போ ஃபைனலாக 3 ப்ளஸ் திஸ் 3.001303. அப்போ ஃபைனலாக லாக் 1003 பேஸ் 10 அதோட ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.001303. சரிங்களா? ஸோ நம்ம இந்த லீனியர் அப்ராக்சிமேஷன் போன எக்ஸசைஸில் பண்ணோம் இல்லையா, 8.1, அதே பேட்டர்னில் ஃபங்க்ஷன் என்னன்னு டிஃபைன் பண்ணணும். அதில் எக்ஸ் என்ன டிஎக்ஸ் என்னன்னு எழுதிட்டு நம்ம டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிச்சிடணும். இந்த எக்ஸையும் டிஎக்ஸையும் சப்ஸ்டிட் பண்ணி டிஃப்ரென்ஷியல் டிஎஃப் அதாவது டிஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். தென் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல் எக்ஸ் இருக்குங்க இல்லையா, அது தட் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டிஒய். ஒய்ன்றது லாக் எக்ஸ், அதில் எக்ஸ் 1000 சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர். ஆக்சுவலாக லாக் 1000னாவே நம்ம டைரெக்டாக 3 எழுதிடலாம். ஜென்ரலாக வந்து லாக் 10, ஜென்ரலாக லாக் 10 பேஸ் 10னா 1, அதே லாக் 100 பேஸ் 10னா 2, லாக் 1000 பேஸ் 10னா 3. இது டைரெக்டாக கூட எழுதிடலாம், பட் நான் இங்கே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் லாக் 1000னா டைரெக்டாக 3 கூட எழுதலாம். ஏன்னா அதெல்லாம் 9th நம்ம லோவர் கிளாஸில் படிச்சிருக்கோம். சரிங்களா? நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸ் 10, 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 வால்யூம் 2, 12th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 வால்யூம் 2. இந்த கைட்ஸை ரொம்ப ஈஸியாக நீங்கள் டோர் டெலிவரியாக கிடைக்க பெறலாம். அதுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸை சென்ட் பண்ணால் போதும். கைட் ரிசீவ் பண்ண பிறகும் இந்த நம்பருக்கு கூகுள் பே இல்லை அக்கௌண்ட் பேயில் நீங்கள் பே பண்ணலாம். ரொம்ப எளிமையான மெத்தட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி.